வணக்கம், நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கடைசி 3 எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயின் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா, வீடே குப்பையா இருக்கு, என்னங்க இது இப்படி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவளை பார்த்ததும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கப்போ அங்க ஒரு அக்ரிமெண்ட் பாக்குறா, பிரேக்கப் அக்ரிமெண்ட்னு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. என்னது இது, உங்க அம்மா வந்தாங்களா, இந்த அக்ரிமெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனும் ஆமா, இதெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க, இது மாதிரி நான் அவனை பிரேக்கப் பண்ணா பழைய மாதிரி என்ன CEO போஸ்ட் கொடுப்பாங்க, என்னோட ஆபீஸ் என் கைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றான். நீனும் உன்னோட லைஃப பாத்துக்கிற, இவ்வளவு நாள் தான் நான் உன் கூடவே இருக்கிறது, நானும் தனியா வேலைக்கு போகணும் இல்லையா, பிரைவேட் கம்பெனில கூட என்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால அப்படின்னு யோசிக்கிறான். அதனால என்ன, அதனால உங்களுக்காக தான் என்ன விட்டு போறேன்னு சொல்லுங்க, ஆனா எனக்காக என்ன விட்டு போறேன்னு சொல்லாதீங்க, என்னால தனியா இருக்க முடியும், நீங்க உங்க லைஃப பாருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு ரொம்பவே அப்செட்டா இருக்கு. இவன சோகமா இருக்கான், என்ன அமைதியா இருக்கீங்க, நான் இவ்வளவு பேசுறேன்ல, அப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே, நீங்க என்ன விட்டு போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, நான் போனாலும் பரவாயில்ல அப்படிதானே அப்படின்னு கேக்குறா. நம்ம கொடி எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக நின்னுட்டு இருக்கான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம சோகமா போயிடுறா. ஈரமா துண்டு அப்படியே போட்டு இருக்கோம். சோ எங்க காதலுக்கு பணம் ஒரு தடையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத ஹீரோவும் உள்ள கிருந்து கேக்குறான். இவ கேக்க மூச்ச, நம்ம தான் ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டோம், இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இவளை நம்ம மிஸ் பண்ண கூடாது, நம்மளுக்கு பணம் எதுவும் தேவையில்ல, கடைசி வரை இவ கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவனு மீடியாக்காரவங்க கிட்ட வந்துட்டு, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நான் திரும்ப அந்த ஆபீஸ்க்குலாம் போமாட்டேன், எனக்கு என்னோட குண்டச்சி தான் முக்கியம் அப்படின்னு மீடியாக்காரவங்ககிட்ட சொல்றான். உடனே அவ கையில இருக்க துணியை வாங்கி அவனே காய போடுறான். இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோவை அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது அப்படியே அம்மாவும் பாக்குறாங்க. இப்ப யாருக்கோ கால் பண்ணிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சமைச்சு குடுக்கறா. அது வேகு வேகு வேகமா அப்புக்கு அப்புக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இது நாள் வரை அவனா சமைச்சு சாப்பிடுவான்ல, சோ இவ ரொம்ப டேஸ்டா பண்ணுவா. அது அப்படியே இவன் இப்படி வேகு வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஹீரோயின் என்ன இப்படி சாப்பிடுறாரு அப்படின்னு பாத்துட்டு இருப்பா. பேர்னா இப்படிதானே இருக்கணும், இவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த செகண்ட் சேர்ந்துடணும், இதுதான் உண்மையான லவ்வர்ஸுக்கு அழகு. நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருப்பால, சோ அதனால சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போய் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அழகா பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு, என்ன வீட்டை போறேன்னு இனிமே சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கியூட்டா பேசி முடிச்சிடறாங்க. நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து படுத்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கும், சோ வேலை கிடைக்கிற வரையும் உங்க ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இருக்கணும், விங்கிலாய் குழந்தை வந்துச்சுன்னா என்ன பண்றது, சோ அதனால இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காங்க, ஆனா மனசு ஒன்னாதான் இருக்கு. அவளும் அங்க தூங்கவே இல்லை, இதையும் நோண்டிட்டு ஹீரோவே நினைச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இப்ப டக்குன்னு ஹே குண்டச்சி அப்படின்னு கூப்பிடறான். சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. இவளும் குண்டச்சி குண்டச்சின்னு சொல்லிட்டு அவ படுத்திருக்கிறதையே பாத்துக்கிட்டே இருக்கான். எந்த வார்த்தையும் பேசல. இவங்க ரெண்டு பேரும் தூரமா நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் படுத்துட்டே பாத்துட்டே இருக்காங்க. செம்ம கியூட்டா இருந்துச்சு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடையுது. நம்ம ஹீரோ சரி ஓகே அகைன் முயற்சி பண்ணி பாக்கலான்னு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கான். சோ இப்ப ஒரு கம்பெனிக்கு போறான். அங்க பார்த்ததும் சார் நீங்களா, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி வெளியில யாருமே ஒர்க் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. சோ அதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருந்துச்சுன்னா கம்பெனி கண்டிப்பா ரன் ஆகாது. சோ பெரிய கம்பெனி ஆகணும்னு நான் சொல்றதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த மேனேஜரும் ஓகே சார் கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த வில்லனும் டைம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட மேனேஜரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி சிஇஓ போஸ்ட்டுக்கு இந்த வெள்ளை இந்த வில்லை வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க தீவிரமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க அம்மாவுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி ரம்யா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவளோட அட்ரஸ கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் ரம்யாவும் தப்பா இருந்த மாதிரி ஒரு வீடியோ தானே கம்பெனியில பரவுனுச்சு, லைவாவே வீடியோவா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சோ அது எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணணும், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது பொய் அப்படிங்கறதுக்காக அம்மாவும் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோயினும் அலைஞ்சுகிட்டே இருப்பா. அதனால ரம்யாவோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு அம்மா கால் பண்ணி ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது.
இங்க ரம்யாவை தான் காட்டுறாங்க. இறந்து போன அவ பாட்டியோட போட்டோ வச்சுட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, உனக்கு வெக்கமே இல்லையா, அப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நீ முன்னேறணும் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவளோட லைஃப் எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், உன்னால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, நீ நேரா வந்து மீடியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு. பாவம் அவரு, அவரோட லைஃபே தொலைச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ புதுசா நியூவா கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பான். சோ அதே ஆபீஸ்க்கு நம்ம அசிஸ்டன்ட்டும் வந்து ஜாயின் பண்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது நம்ம கம்பெனிக்குள்ளேதான் யாரோ ஒன்னு சீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதை நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். உடனே ரெண்டு பேரும் வேகமா அவங்க கம்பெனில ஒர்க் பண்ற அந்த மேனேஜரை ஃபாலோ பண்றாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க வீட்டுலதான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் ஒன்று சொல்றா, இந்த நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு தான், இந்த வீடை நான் ரெனோவேட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஓகே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்படி அவளுக்கு பெட்ஷீட் போட்டுட்டு அழகா அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கிளம்புறான். விட்டுட்டு எல்லாம் போல. ஏதோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. இப்போ நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு ஆளை போய் மீட் பண்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த காலையில அந்த வில்ல யாருக்கோ கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏதோ பிளான் பண்ண போறான்னு நல்லாவே தெரியுது. இப்ப அகைன் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அம்மாவும் தாத்தாவும் ரொம்ப நேரமா நம்ம ஹீரோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு நியூஸ் ஓடுது, கம்பெனி உள்ளேயே இருந்துட்டு ஃப்ராடு பண்ணிருக்காங்க, சீட் பண்ணிருக்காங்க, சிஇஓ மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு நியூஸ் வருது. என்னன்னா இந்த நியூஸ் எல்லாமே நம்ம சிஇஓ தான் கண்டுபிடிச்சான், ஆபீஸ்க்குள்ளேயே ஊழல் நடக்குது, இந்த வில்லன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. ஆக்சுவலா அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும், அம்மாவும் நம்ம ஹீரோவும் பிளான் பண்ணிதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே வில்லன் கிட்ட சொல்லிட்டு கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, நம்ம கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாருல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. இப்ப ரெனோவேட் பண்றதுக்காக வீட்டுல ஆபீசஸ் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட சாரி, இன்னொரு நாள் நான் உங்களை பாக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக கிளம்புறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. தாத்தா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு தாத்தா, நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்
இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன், இந்த கம்பெனியில சேர்த்துக்கோங்க, இதை விட்டு எனக்கு வேற வேலையே கிடைக்காது, என் லைஃபே போயிடும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து கம்பெனியில ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. சோ என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் அம்மாக்கும் ஆல்ரெடி இங்க பிளான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். சோ அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சோம். நான் ஆக்சுவலா கம்பெனில இருந்து விலகாமையே தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அகை நான் சிஇஓவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹன்சிகாக்கு ரொம்பவே அப்செட் ஆகுது. என்னதான் அவர் கூட அவரோட பேரா இருந்தாலும் என்கிட்ட உண்மையா எதையுமே சொல்ல மாட்டாரு, இல்ல எல்லாத்தையுமே மறைச்சிடறாரு. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். எனக்கான இடம் இல்ல, என்ன அவர் மதிக்கவே இல்ல, எனக்கான ரெஸ்பான்ஸே அவர் கொடுக்கல, நான் அவரை பார்க்க போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே அழுதுட்டே கிளம்புறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் கம்பெனில ஒர்க் பண்ண ஒரு சார் கிட்ட தான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் வாங்கியிருப்பான், இப்படி ஊழல் நடக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிருப்பான். சோ இதெல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வரா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இதுதான் நீங்க என்ன லவ் பண்றதா, எனக்காக எல்லாமே பண்ற எல்லாமே பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேனா, இவ்வளவு பெரிய விஷயத்தை என் கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல, உங்க கூட தானே இருந்தேன், நைட்டு ஃபுல்லா உங்க கூட தானே இருந்தேன், அப்பவாது மனசு விட்டு என்கிட்ட பேசிருக்கலாம்ல, அதுதான் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும், எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும்ல, நீங்க என்ன உங்க லைஃப்குள்ள பார்க்கவே இல்லை, சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க, உங்க ஃபேமிலி விஷயம் சொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கா. இவ இல்ல குண்டுச்சி குண்டுச்சி சொல்லாதீங்க, என்கிட்ட இனிமே பேசாதீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போறா. இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் சொல்லிட்டு போறா. இதை கேட்டதும் கொடிக்கு மனசு இடிஞ்சு போயிடுது. நான் எல்லாத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன விட்டு போகாத அப்படின்னு ஹீரோ கத்துறான். ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுட்டே போறா. ஆமா நம்ம ஹீரோயின் பண்ணது கரெக்ட் தான், நமக்கு அங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கவே கூடாது, எவ்வளவு பெரிய விஷயம் மறைச்சிருக்காங்க, கோவம் இருக்கிறது நியாயம்தான், ஆனா பிரேக்கப் சொல்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி
அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடியுது, நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கான். இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோட அம்மா கால் பண்றாங்க. என்னடா மகனே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே ஹாப்பியா அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் வரான். அசிஸ்டன்ட் வந்தோடனே, சார் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், கோச்சுக்காதீங்க அப்படிங்கிறான். என்னடா சொல்றா அப்படிங்கிறாரு நம்ம சாரு. இல்ல சார், எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை காட்டுறான். இவனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் மேரேஜ் ஆக போகுது. இதை பார்த்துதான் அட பாவி, எங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களடா அப்படின்னு கேக்குறான். உடனே இவன், உன் கல்யாணத்துக்குலாம் வர முடியாது, ஒழுங்கா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை, இல்லைன்னா உன் கல்யாணத்துக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே, சார் சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சார், நீங்க கல்யாணத்துக்கு வாங்க, மேடம் எப்படி கவர் பண்ணணும்னு நான் பிளான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. பிரியாக்கு மேரேஜ்ல சோ ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வந்துட்டு இருப்பா. இப்ப என்னடி திடீர் மேரேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறான். இல்லடி, நேத்துதான் திடீர்னு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க, எனக்கு நோ சொல்லவே மனசு இல்ல, அதான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். இங்க பாரு ரிங், ரிங் கூட எனக்கு போட்டு விட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க காட்டுறா. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. நம்ம ஆளு மட்டும் ஏன் இப்படி தத்தியா இருக்கான், ஒரு ப்ரொபோசல் பண்ணது இல்ல, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் காஸ்ட்லியா எந்த கிஃப்ட்டுமே எதிர்பார்க்கல. அவ எதிர்பார்க்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், மேரேஜ் ப்ரொபோசல். அந்த மேரேஜ் ப்ரொபோசலுக்காக பல வருஷம் வெயிட் பண்ணா, ஆனா இன்ன வரையும் நம்ம ஹீரோ பண்ணவே இல்லை. இப்ப கடைக்கு வழியில நம்ம ஹீரோட கார் சவுண்ட் கேக்குது. என்னடா ஹீரோ வர மாதிரி கேக்குதுன்னு வேகமா ஒரு பாசத்துல ஓடி வந்து பாப்பா. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, சோகமா நின்றுட்டு இருப்பா. இப்ப கரெக்டா திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான். அவனதான் எதிர்பார்த்துட்டு இருப்பா, ஆனா வேற யாரும் எதிர்பார்த்த மாதிரி, சே நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பா. இப்ப ஹீரோ அப்படி நம்ம ஹீரோயினை பாத்துட்டே இருக்கா. அவளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறான். இதை பார்த்ததும், ஆஹா அது ரிங் தான் இருக்கும், நம்மளுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல அப்படியே ரிங் மாட்டுங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டுவா வைக்கப்பட்டுட்டே, அவ ஒரு பைத்தியக்கார டைமண்ட் நெக்லஸ் நீட்டுவான். இதை பார்த்துதான் அவளுக்கு செம்ம கடுப்பாகும். சாரி டி சாரி டி, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்சுவா. ஆனாலும் அவ இறங்கவே மாட்டா. அவ எதிர்பார்க்கறது ஒரு சின்ன ரிங், ஒரு மேரேஜ் ப்ரொபோசல். அதை இவன் பண்ணுவான் பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பா. சரி அப்படியே கட் பண்ணி அடுத்து ஒரு பெரிய ஹாலுக்கு கூட்டிட்டு போவான். அங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறான், சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்டா உட்காந்துருப்பா. அங்க வந்து பார்த்தா மொத்த டைமண்ட் ஷாப்பையே இவ பேர்ல எழுதி வச்சிருக்கான். அங்க வேலை பாக்குறவங்க, இந்தாங்க டைமண்ட் ரிங், இந்தாங்க டைமண்ட் நெக்லஸ், இந்தாங்க டைமண்ட் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு கடுப்பு வருமோ வராதா, அப்படி கோவத்துல எந்திரிச்சு போயிடுறா. அப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க, ஒரு மேரேஜ் ஹால் தான். சோ அவளுக்கு மேரேஜ் ஆக போதுல, சோ அதுதான் இவ எதிர்பார்க்கிற போல நினைச்சிட்டு, ஆஹா பயம் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, மொக்கையா அங்க இருக்க மேரேஜ் ஹாலையும் எழுதி வச்சிட்டான். என்ன ட்ரெஸ் உனக்கு மேரேஜுக்கு பிடிக்குதோ எல்லாத்தையும் போட்டுட்டு உன் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போ அப்படிங்கிறான் பைத்தியக்காரன். என்னடா இது, சில பேர் அப்படிதான் செம்மையா லவ் பண்ணுவாங்க, ஆனா ரொமான்டிக்கா பேச தெரியாது, கொஞ்சம் கிளிகிழப்பா வச்சுக்க தெரியாது, பேர மொக்கையா ஒரு டெரராவே மூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல வருவான் போல. இப்ப அழகா அவன் பக்கத்துல வந்து நின்றுட்டு பேச வரான், ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பா. அப்பதான் எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். மொக்கையா போயிடும், அட போடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. நைட் ஆகுது. என்னடா இவ்வளவு விஷயம் பண்ணி அவ்வளவு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது நீ பிளான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்ட போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேற வழி இல்லாம எனக்கு நாளைக்கு என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் ரம்யாவை பாக்குறதுக்காக அசோக் போயிருப்பான். ஏன்னா இதே மாதிரி தப்பு தான் ஹன்சிகாக்கும் பண்ணிருப்பேன். சோ அவ தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சோ அதனால இவளையாவது பத்திரமா பாத்துக்கலான்னு போவான். அப்ப அவ, சாரி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சிஇஓ சார் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு மீடியாக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பா. அதை பார்த்ததும் சரி இவ மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. சோ இவங்களும் மேரேஜுக்கு வருவோம், எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. சோ இப்ப அப்படியே மேரேஜ் முடியுது, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஹாப்பியா முடியுது. ஹீரோயின் சோகமா பிளார அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட லவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனிமேஷன் மூவியா நம்ம ஹீரோ போட்டு காட்டிட்டு இருப்பான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருது, எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ அந்த இடத்துக்கு மியூசிக்கோட கையில ரிங்கோட நம்ம ஹீரோ இறங்கி வரான். வந்து ரொம்ப கியூட்டா ப்ரொபோசல் பண்றான். என் லைஃப்லயே நீ ரொம்பவே முக்கியமானவ, உன்னை பார்த்ததுல இருந்துதான் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு தெரிஞ்சது. உன்னை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. நம்ம காதலர்களா இருந்தது போதும், கணவன் மனைவி ஆகலாமா, வில் யூ மேரி அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இதைத்தான் அவ எதிர்பார்த்தா மனசுக்குள்ள அப்படி ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. இப்ப அப்படியே கையை நீட்டி அந்த ரிங்க வாங்க போவா, சரி வாங்கிருவா அப்படி இப்படி கிசலாம் நடக்கும்னு பார்த்தா பயபுள்ள அப்படி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருது. அவ கீழ விழுந்துட்டாட்டி பாவை குண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன, நாங்க எத்தனை பேரை பாத்துருக்கோம், நாங்க உடனே லவ் அக்செப்ட் பண்ணோம்னா உங்க வேலையை நீங்க காட்டிடுவீங்க, அப்புறம் நாள் ஃபுல்லா நாங்க அழுதுட்டு இருக்கணும். அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணவே கூடாது, அழுகவே கூடாது, என் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் டைவர்ஸ் எல்லாம் கிடையாது, நீ என் கூடயேதான் கூப்ப கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட சொல்றா. ஓ இவ்வளவுதானா, அதெல்லாம் சைன் முடியுது. சிலர் அழக பார்த்து லவ் பண்ணுவாங்க, சிலர் மனசை பார்த்து லவ் பண்ணுவாங்க, ஆனா காதல் எதையுமே பாக்குறது இல்ல, எதையுமே பார்க்காம வருதுதான் காதல். இப்ப கூட ரீசெண்டா ஆணவ கொலையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் பாக்குறப்போ காதல் வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணிருக்கு, அழகு வந்திருக்கு. இந்த சாதி மதம் அழியிற வர காதலர்களை கொண்டுட்டு தான் இருக்கும். அதே மீறி தைரியத்தோட காதல் வாழ்க்கைய ஆரம்பிக்கிற எல்லா பேருக்குமே என்னோட நம்ம வெப்சீரிஸ் ஃபேக்டரி சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஹாப்பியா லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட டேஸ்ட் ஆஃப் லவ் ஃபுல் எபிசோடு முடிஞ்சிடுச்சு. அடுத்த டிராமா ஐ பிலாங் டு யுவர் வேர்ல்ட் அப்படிங்கிற டிராமா தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுதான் ஆன் கோயிங் டிராமா. சோ வேக வேகமா இந்த டிராமாவும் மூணு எபிசோடா வேகமா பாத்துடலாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.